ஓம் நம சிவாய. ருத்ரஹரா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த பதிவுல வாழ்க்கையில நல்ல செல்வந்தனாகவும் நிறைய நிலம் வீடு இது போன்ற விஷயங்களை எல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபருடைய கை அமைப்பு கைரேகையுடைய அமைப்பு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு. ஆண்களா இருந்தா தங்களுடைய வலதுகை ரைட் ஹேண்ட்ல பாருங்க, பெண்களா இருந்தா தங்களுடைய இடதுகை லெப்ட் ஹேண்ட்ல பாருங்க. இதற்கு முன்னாலேயே பல பதிவுகளை நான் ரேகைகளுக்காக பதிவிட்டிருக்கிறேன், அதுலேயும் நீங்கள் சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய கையில் முக்கோண வடிவிலான ரேகை அமைப்பு இருக்குது அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வீடு பொருள் நிலம் இது போன்ற அனைத்து விஷயங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் தாராளமாக கிடைக்கும். ஆயுள் ரேகையினுடைய ஆரம்பத்திலேயே அந்த முக்கோண வடிவிலான ரேகை இருக்குது அப்படின்னா நீங்கள் பிறந்தப்பவே செல்வந்தனாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புத்தி ரேகை கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வளர்ந்து உங்களுடைய வருமானம் மூலமாக உங்களுக்கான இடம் பொருள் நிலம் வீடு இதெல்லாம் சம்பாதிப்பீங்க. ஹிருதய ரேகை கிட்ட இந்த முக்கோண வடிவிலான ரேகை இருக்குதுன்னா நீங்கள் சம்பாதிச்ச விஷயங்களை பிறருக்கு வந்து தானமாக கொடுப்பீங்க. இந்த ஆயுள் ரேகையில் எந்த இடத்துல இந்த முக்கோண வடிவிலான ரேகை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து எந்த வயசில் உங்களுக்கு பணம் வரும், எந்த வயசுல நீங்க இடம் பொருள் வாங்குவீங்க, லாபம் சம்பாதிப்பீங்க, இது எல்லாத்தையுமே சொல்ல முடியும். உங்களுடைய கையமைப்புல சதுர வடிவிலான ரேகை இருக்குது அப்படின்னா அதுவும் கூட இதே போல நல்ல விதமான முன்னேற்றங்களை குறிக்கக்கூடியது தான். சதுரம் இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில மென்மேலும் நல்ல வளர்ச்சிகள் வந்து உங்களுக்கு இருக்கும். நல்ல பொருள் ஈட்டி உங்களுடைய சம்பாத்தியனாலையும் உங்களுடைய சாமர்த்தியத்தினாலையும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பொருள்களை நீங்க சம்பாதிப்பீங்க. அதே போல வட்ட வடிவிலான ரேகை இருக்குது அப்படின்னா அதுவும் நிலம் பொருள் இடம் இவைகளை குறிக்கக்கூடியது தான். அந்த ரேகையும் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து எந்த இடத்துல சரியா அமைதோ அதற்கேற்றாற் போல பணலை கொடுக்கும். சூரிய மேட்டுக்கு அருகாமையில வந்து இந்த வட்ட ரேகையோ முக்கோண ரேகையோ சதுர ரேகையோ இருக்குதுன்னா உங்களுடைய அப்பாவினுடைய சொத்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். சந்திர மேட்டுக்கிட்ட இருந்து உங்களுக்கு இந்த முக்கோண ரேகை சதுர ரேகை வட்ட ரேகை இருக்குது அப்படின்னா உங்களுடைய அம்மாவினுடைய சொத்து உங்களுக்கு வந்து சேரும். குருவினுடைய மேட்ல இந்த சந்திர ரேகை வட்ட ரேகை முக்கோண ரேகை சதுர ரேகை இவையெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் வழியில உங்களுக்கு சொத்துக்கள் வந்து நிறைய அதிகரிக்கும். சுக்கிர மேட்ல இந்த மாதிரியான ரேகைகளை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ரொம்பவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. வாழ்நாள் முழுக்க எந்த விதமான பஞ்சமும் இல்லாம நல்ல விதமா வாழக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி சுக்கிர மேட்ல இந்த ரேகைகள் பதிவாயிருக்கும். இன்னமும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ரேகைகளை பத்தி நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்கும், நீங்க என்கிட்ட நேரடியா பேசியும் உங்களுடைய ரேகைக்கான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம்.